Now I would like to invite our director Anand sir to honor our chief guest with a small memento. Please. A big round of applause. Thank you, sir. Now I would like to invite Ms. A. Swarnalatha to facilitate the gathering. Ma'am, please. Identify பண்றதுல தான் நம்மளோட வெற்றியே இருக்கு.
இந்தியாவில் 18% வந்து வேர்ல்டுலேயே உலகத்திலே 18% வந்து ஸ்கில்டு மேன் பவர் இருக்கு. இது எந்த கண்ட்ரிலேயே
47 million people வந்து இந்தியால ஸ்கில்ட் மேன்பவர் அப்படினு சொல்றோம். இது வந்து 2020ல 2020ல வந்து 56 மில்லியனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்லி ஒரு கணக்கு போட்டுட்டாங்க. இதுலயும் என்னன்னு பார்த்தா வேர்ல்ட்லயே யங்கஸ்ட் வொர்க் ஃபோர்ஸ் 29 வயசு சராசரி வயசு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்காங்க. ஒர்க் ஃபோர்ஸ் வேலை செய்யக்கூடிய திறன் உள்ளதுல வயசு சராசரி வயசு என்னன்னு எடுத்து பார்த்தா 29 வயசு. அதுலயும் ஹையஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்கு. ஆனால் அதில் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 29 வயசு ஆவரேஜ் ஹையஸ்ட் யங்கஸ்ட் ஃபோர்ஸ் இந்தியாவில் இருந்தால் கூட அதில் ஸ்கில்டு மேன் பவர்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலவில் 5% தான் இந்தியாவில் இருக்குது. இதே இது மற்ற டெவலப் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60-90% வரைக்கும் என் ஒர்க் ஃபோர்ஸு வந்து ஸ்கில்டாக இருக்காங்க. இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய திறமைலாம் இருக்குது ஆனால் ஸ்கில் இல்லை. அதுதான் இங்கே நம்ம இந்தியாவுக்கும் மற்ற டெவலப் கண்ட்ரீஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம் இதெல்லாம் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த மாதிரி ஸ்கீம் ப்ரோக்ராம்ஸ் பிஎம்கேவிஒய் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் மூலமாக ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ இந்த ஃபீல்டு இந்த மீட்டிங்க்கு நான் ஒரு பொருத்தமான ஆளு நான் எதுக்காக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நடுவில் ஒரு பாலமாக இருக்கும். எங்கள் ஆஃபீஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மாவட்ட தொழில் மையம் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இல்லை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துலேயும் க்ரோத் இந்தியா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்னு ஒன்று இருக்கும் மாவட்ட தொழில் மையம். எங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட எல்லா தேவைகளையும் நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம். இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் லோன்ஸு அந்த மாதிரி மானியங்கள் இதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து என்ன தேவை அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது நிறைய ஸ்கில்டு மேன் பவர் கேட்குறாங்க. அது எங்ககிட்ட வர இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தூத்துக்குடியில் பொறுத்த வரைக்கும் வந்து கேட்குறது நிறைய பேர் கேட்பாங்க ஆள் கேட்பாங்க என்னென்னு கேட்டால் ஐடிஐ பசங்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சார் அப்படின்னு சொன்னால் ஸ்கில் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. யாருமே மற்ற பசங்க ரெடியாக இருந்தால் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்களோ இல்லை டிப்ளமா முடித்தவங்களோ ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை ஐடிஐ பசங்க இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பட் அந்த டிராபேக்கை நம்ம வந்து இப்போ ஐடிஐ பசங்க மேனுவல் அதாவது நிறைய விஷயங்கள் அப்படியே ராவாக பண்ணுறத பட் ஒரு இன்ஜினியர் வந்து அதை டிஃபைன்டாக அழகாக பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ அவர் வந்து நீங்கள் சிஎன்சி இப்போ மிஷினரியே எடுத்துக்கிட்டா லேத்தே எடுத்துக்கிட்டால் கூட பழைய டெவலப்மெண்ட்ஸ்லேருந்து இப்போ சிஎன்சி லேத்துலாம் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி கோயில்பட்டியில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் சிஎன்சி மிஷின் உள்ள யூனிட்டே 3-4 யூனிட் இருக்குது. அங்கெல்லாம் சிஎன்சி ஆப்ரேட்டர்ஸ் நிறைய தேவைப்படுறாங்க. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்களோட வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைகள் இருக்குது. ஸோ அந்த இது வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக இப்போ கரெக்டான ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதே மாதிரி இப்போ இவங்க சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து முடிக்கிறாங்க. ட்ரைனிங் கொடுத்து முடித்த உடனே உங்கள் முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டு இன்னொன்று செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்டுனா நீங்கள் வேறு ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது. வேலைக்கு கம்பெனிக்கு போகிறப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட்லேயும் ரெண்டு இருக்குது. ஒன்று கவர்மெண்ட்டு